a mask, 'cause I'm an albatross. ஸோ ஹாய் கைஸ், ஸோ நான் தான் கட்சி பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த வேலை நான் பக்கம் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கைஸ், ஸோ அந்த நேரத்தில் இன்னைக்கு 12 மணிக்கு வந்து இன்குபேட்டர் வந்திருக்கிறது. ஸோ எஸ், ஸோ புதுசாக ஒரு இன்குபேட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த இன்குபேட்டர் தான் நம்ம வழக்கம் போல் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இருக்கிற லைக் பண்ணாமலிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கேஸ், இந்த வீடியோ ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயமான எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிற ஒரு விஷயம் நம்பி சொல்லிக்க ஒரே ஒரு ஒரு அண்ணனா தம்பியாக ஒரே ஒரு ஹெல்ப்பு. ஸோ வந்து நீங்கள் வந்து பிளாக் ஷிப் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஸோ பிளாக் ஷிப் வந்து அகெயின் 2022 ஒரு இது பண்ண கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு ஸோ ஃபேவரட் ப்ளாகர் கேம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஏஜேஜிபி கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர்ஸ் எனக்கு பிடிச்சவங்க வந்து எனக்காக ஒரே ஒரு 20 seconds ஆகும் மகேஷ். ஸோ அது வந்து நான் எனக்காக உள்ளே போயிட்டு அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு ஸோ அந்த ப்ளாகர் அப்படின்றதுல வந்து நம்மளோட பேரை போட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத மட்டும் கொடுங்க. ஸோ எனக்காக இது ஒரு ஹெல்ப்பாக பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம செலக்ட் ஆகி நான் அந்த அவார்டு வாங்கணும்லாம் கண்டிப்பாக ஆசை இல்லை. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு ஆசை என்னென்னா ஒரு அதில் நாமினியாவாச்சும் போகணுன்றது ஆசை. ஸோ கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு நம்மளால் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியுங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு யார் எனக்காக ஒரு 20 செகண்ட் தாங்க அதை லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு எனக்காக வந்து ஒரே ஒரு ஓட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மச்சான் ப்ளீஸில் ஒரு ஓட் பண்ணி விட்ற மாப்பிள்ள அப்படின்னு எனக்காக ஒரு கேட்குறவர்களுக்கு வந்து இப்போ சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் போது ஏதோ ஒன்று ஏதோ வளர்றேன். ஸோ ஓகே, எனக்காக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த இன்குபேட்டர் நம்ம நேரம் வளவல் பேசாமல் நேரடி இன்குபேட்டர் கண்டென்ட்டுக்குள்ளே இறங்கிவோம் சரியா. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்துச்சு என்னோட டைம் பாஞ்சுதான் இருக்கு, அதுக்குள்ளே எப்போறா ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம்லாம் எடுப்பேன் மாப்பிள்ள அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ போன இன்குபேட்டர்லேயே வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அது போக 13 ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து நம்ம அப்படி பிடிக்கலாம் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு எடுத்தோடனே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. ஸோ 14 ப்ளூ பிரிண்ட் நினைக்கிறேன், 14 வந்து நம்ம வந்து 4 ப்ளூ பிரிண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த அது எப்படின்னா அந்த 14 வச்சு இந்த இன்குபேட்டருக்கு வந்து 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன காஸ்ட்யூம் எடுக்குன்னு தெரியலங்க, 4 காஸ்ட்யூம் வந்துச்சு. ஸோ இந்த 4 எதை எடுக்குன்னு சரி தான் கன்ஃபியூஷன். இதில் ஒயிட் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருந்தது, ஆனால் அது ரெட்டு எடுத்து தான் ஆகணும், ஏன்னா ரெட்டு வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட்யூம். ஸோ பார்க்கலாம். ஸோ சரியான கன்ஃபியூஷன் எனக்கு, எல்லோ எடுக்கலாமா ப்ளூ எடுக்கலாமா ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. கடைசியில் சரி ஒன்றி எடுக்க வேணாம், ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளூ பிரிண்ட்டு வந்து வழக்கம் போல வழக்கம் போலையே அப்போ ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா. நான் அந்த மாதிரி வாங்கிவிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ லைக் டார்கெட் வந்து கேஸ் 20K லைக்ஸ் லைக் பண்ணுங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஒரு 50,000 பேர் பார்க்குறீங்கன்னா 50,000 பேர் ஒரு பாதி பேர் மனசு வச்சா கூட 25,000 லைக் வந்துருக்கேன். ஸோ நிறைய பேர் அந்த லைக் ஏன் போட மாட்டீங்க, ஏன் வைதி சிவு கஞ்சபிஷன் எடுத்தலாம் அப்படியே போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே லைக் பட்டன் அமுத்தி விடுங்க. லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் பார்த்துட்டு ஒரே ஒரு பட்டன் அமுத்திட்டு போனீங்கன்னா போதுமே, எதுக்கு அடித்த வேலை இது ரொம்ப பேசுகிறோம். சரி ஓகே, ஒரு 3 ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டோம். ஸோ எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா இந்த இன்குபேட்டர் வந்து 66 நாள்னு இருக்குங்க, எப்போ 30 நாள் தானே இருக்கும் இல்லை எனக்கு தெரியலன்னு தெரியல. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து 66 days இருக்குது. ஸோ யாரும் நோட் பண்ணிங்களா எனக்கு தெரியல, நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து இது புதுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சு 30 days தான் இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 66 days தான் இருக்குமா எப்போவுமே, இல்லைனா 30 தான் இருக்குமான்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஃபைனலி வந்து 4 குரூப் எடுத்துருவோம். ஸோ ஓகே, இதுக்கு மேலே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள போகும்போது என்ன வந்து அப்படின்னு வேறு ஆயிடுச்சு. ஸோ எந்த ட்ரெஸ்ஸெலாம் வாங்கலாம் ஃபஸ்ட் எடுக்கலாம், நான் கடைசி வரைக்கும் 4 எதை எடுக்க போகிறேன்னு தெரியலங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஏதாவது நீங்கள் எடுப்போம் எடுத்துட்டு போட்டு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதை எடுக்கலாம் படிச்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து கடைசி காஸ்ட்யூம் எடுத்துப்போம் சரி, அந்த முடி நல்லாயிருக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து அப்புறம் என்ன எடுப்போம் அப்படின்றது வந்து பொறுமையாக ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் காஸ்ட்யூம் வச்சு கடைசி காஸ்ட்யூம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் சில்வர் கலர் மாதிரி. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்றத வந்து இந்த இது போன மெட்டாலிக்கு எதுக்கு ஏதோ ஒரு பண்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பண்டில் வந்து எடுத்துட்டோம் ஓகேவா? ஸோ ஓப்பன்லாம் பண்ண வேணாம், நம்ம அப்படியே வந்துட்டு நம்மளோட வேலட்டில் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம், இது எடுப்போமா ஃபஸ்ட் எடுப்போம் செகண்ட் எடுப்போம்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, எதுக்கு நம்ம வந்து வள வளர்ந்து பேசிட்டு சரி ஓகே ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துருவோமா? 3, 2, 1 எக்ஸ்சேஞ்ச். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் வந்து அகெயின் வந்து இருக்கிற துறி விட்டுட்டு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் காஸ்ட்யூம் லாஸ்ட் காஸ்ட்யூம் வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த ட்ரெஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் காஸ்ட்யூம் கூட ஏதோ பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் காஸ்ட்யூமும் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து இன்குபேட்டரில் வந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறத வந்து சீரியஸாக என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது. ஸோ வந்து அவ்வளோ சீனாலாம் இல்லை இன்குபேட்டரு. ஸோ எடுக்காதீங்க தயவு செஞ்சு, யாரும் எடுக்காதீங்க. ஸோ நான் எடுத்து தாண்டா தீருவேன் அப்படின்றது வந்து
சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த இந்த இன்குபேட்டர் வந்து வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட்டுங்க. சீரியஸ்லி சொல்லணும், ஓப்பனாக சொல்லலாம் வேஸ்ட்டு. ஸோ வந்து தயவு செஞ்சு யாரும் எடுத்துறாது இருந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, அதுக்கு அஞ்சு போயிடுச்சாங்க ரைட்டு. ஸோ வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ விளாக்ஸ் திருவண்ணாமலை தீ என்ன வீட்டுக்கு போன விளாக் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சதோ பிடிக்கல அதெல்லாம் சீரியஸாக எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்த வீடியோக்கான கமெண்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது. எனக்கு வந்து ஒப்பீனியன் புரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, சில பேர் வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ கீழே தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 3K கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையா, அந்த விளாக் இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா, ஸோ மோட்டோ விளாகிங் அந்த மாதிரி விளாகிங் ஏதாவது உங்களுக்கு நம்ம ஏன் மூலயமா உங்களுக்கு வேணுமா, பிடிச்சிருந்துக்கிட்டா இல்லையா, நல்லா இல்லடா நீ கேம் ப்ளேவே பண்ணுற போடுறா அப்படிங்கனாலும் தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ் தயவு தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சது தாங்க நான் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சி இந்த விளாக் போடுறானீங்கனாலும் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அது தனியாக சேனல் ஆரம்பிக்கணும் நீங்கள் சொன்னீங்கனாலும் பண்ணலாம், ப்ராப்ளம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சதை நான் பண்ணலாம் அப்படின்றது இருக்கேன் ஓகேவா. ஸோ இதுக்கு வளவலன்னு பேசலை. ஸோ தயவுசெய்து அப்படி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சரியா. அதுக்கு முன்னாடிங்க எனக்காக அதில் போய் ஒரு நாமினேஷன் ஓட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ நானும் இந்த ட்ரெஸ்ஸு கூட வந்து பட்டிட்டிக்கிறீங்களா, ஏதேதோ எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டுங்க. ஒக்கா மக்கா என்னதான் ஒரு நாளும் பிறந்தாலும் ஒற்றை மணி தானே ஒட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி கடைசியில் ஒற்றை மணி எடுத்து ஒட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபுல் பண்டிலாம் போட்டுட்டு, சரி ஓகே இது எப்படி தான் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸில் கலர்கள் லைட் எரியுமே. ஸோ அது வந்து கேம் குள்ளே போனதாக காமிக்கும். ஸோ வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரைனிங்குள்ளே போனேங்க. நானும் உள்ள வரும்போது நம்ம வந்து ப்ரோ பிளேயர் நீங்கள் வந்து நம்ம வந்து ஒன் டேப் படிச்சு அப்படி மாஸ் காமிக்க போட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு டபுள் பேர்ல எடுக்கலான்னு பார்த்தா ட்ரைனிங் வந்து விட மாட்டாங்க. ஐயோ ஸ்பேஸ் ஆகியோட டபுள் பேர் ஐயோ ஆ ஓகே ரைட்டே டபுள் பேர் எடுத்துட்டு இப்போ பாருங்க அண்ணனோட அக்யூரஸியை பார்த்து நீங்கள் எல்லாம் கைஸ் ஷாக்காக போகிறீங்க. நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டா ஒரு ஒன் டேப் டிஸ்டா இன்னொரு ஒன் டேப் ஐயோ இப்போ ஒரு பாடி ஷர்ட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் டிஸ்டா டிஸ்டா எப்படி 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எடுத்துருப்பில்ல எப்படி, நாங்களாம் வந்து அப்போவே அப்படி இப்போலாம் சொல்ல வேணாம். இங்கே நல்லா உழுதுங்க, உள்ளே போனால் வெல்த்து போடுறாங்க வெல்த்து. ஸோ வேறு இந்த அப்டேட்டில் வேறு ஒரு இறங்கணுன்னு க்ளூவாலாம் தராங்க. ஸோ அது நல்லா இருக்குது ட்ரைனிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா திரு பின்னாடி வந்து ரவுண்டாக வந்து இடத்துல சூப்பராக இருக்குது. ஸோ அது நைட் டைமில் பார்க்குறது வேறு பயங்கரமாக தெரியுது. ஸோ ஓகே ஓவராலாக பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ டைமண்ட்ஸுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் எடுக்கணும் எப்படி தெரியும், 5000 to 6000 டைமண்ட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவ்வளோ டைமண்ட்லாம் சீரியஸாக ஒர்த் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் எடுங்க. ஸோ வந்து நான் அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ தரம் வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ லைக் பண்ணி லைக் பாருங்கள், சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த சந்திக்கிறேன் ஸ்டின் ஃபோம் வீடியோஸ். பை பை, டேக் கேர், பீஸ். Thank you.